நீங்க ஸோ நீங்கள் போகிற ரிவ்யூவை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் எப்படி சப்மிட் பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எப்படி லொகின் பண்ணுற ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்கன்னா, உங்கள் இமெயில் அட்ரெஸ்ஸை கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் யூசர் ஐடியாதான் பார்த்தீங்கன்னா இதில் க்ரியேட் ஆகிடும். ஸோ க்ரியேட் ஆகிட்டதுக்கு அப்புறமா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து 1000 காயின்ஸ் ஆட் ஆகிடும். ஸோ அக்கௌண்ட்டுங்கிறது உங்கள் பேங்க் அக்கௌண்ட் இல்லை, ஸோ இதில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு ஆட் ஆகிடும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போனோம், நம்ம ஏர்னிங் ஆப்ஷனை அப்படியே அப்படியே போயிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸே நான் சொல்லிடுவேன் இல்லைன்னா. அதுக்கு முன்னாடி ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1K டவுன்லோட்ஸ் போயிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, 90 பேர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அவனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒரு ட்ரூவான ஒரு ஃபேக்கான ஆப் இல்லை, இது ஒரு ட்ரூவான ஆப் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்கான நான் டெஸ்டிங் பண்ணிட்டுருக்கேன், ஷூரான ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி செக்கிங்க்கு வந்து 150 காயின்ஸ் கொடுக்குறானுங்க. இது நீங்கள் டபுளாக இருக்கீங்கன்னா வந்து கீழே கிளைண்ட்டு ட்ரெண்டு தர அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பானுங்க. ஸோ நீங்கள் அதை கொடுத்தீங்கனாவே போதும், அட்வர்டைசிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பித்து அது ஃபினிஷ் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் எப்போயாச்சும் அந்த அட்வர்டைசிங் போயிட்டுருக்கும்போது அதை ஏதாச்சும் இன்டர்ப்ட் பண்ணி நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா அந்த கொயின்ஸ் வந்து எங்களுக்கு ஹெட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து நம்ம கொயின்ஸ் எடுக்கும்போதும் அதை மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நான் இது அப்படி இருக்கும்போது இதுக்கும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ப்ளஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்க்குறது தான். ஸோ அதில் அப்படி பார்க்குறது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா 5 to 10 கொயின்ஸ் அப்படி தர மாதிரி வச்சுருக்காங்க ஒரு வீடியோவுக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் போட்டு வச்சு அட்வர்டைஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லணும், ப்ளஸ் ரொம்பவுமே அதிகமான ஒரு ஸ்பான்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆப்புன்னு நான் சொல்லலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அதிகமாக அட்வர்டைஸ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நான் சொன்னது வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் நம்ம சும்மா சும்மா வந்துட்டு போகும்ல அது மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெக்யூர்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பானுங்க, நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கணுன்னா நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி விபிஎன் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. சரி ஓகே, அடுத்த நீங்கள் சொன்னீங்க வந்து பார்த்தீங்கன்னா லக்கி 2 ஸ்பின் அப் லக்கி நம்பர் ஸ்பின் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. ஃபெஸ்ட் ஸ்பின்ல ஒன்றும் எனக்கு கிடைக்கல. ஸோ அதால் உங்களுக்கு கிடைக்க மாட்டேன் அப்படின்னு இல்லை. ஸோ 10 வாட்டி உங்களுக்கு தருவானுங்க. ஸோ அதில் நீங்கள் ஸ்பின் பண்ணி உங்கள் காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அது லக்கி ஸ்பின்னு ஒன்று இருக்குது, லக்கி நம்பர் 2 ஸ்பின் ஒன்று இது ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இது மாதிரியெல்லாம் இல்லையா ப்ரோ, அதாவது எப்படின்னா ஒவ்வொரு வேர்ல்ஸ் நம்ம மிச்ச ஆப்ஸ்லாம் பார்த்துருக்கோம்ல, ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி நம்ம கொயின்ஸ் எடுத்துக்கிற மாதிரி. ஸோ அதை மாதிரியெல்லாம் இருக்குது, ஒரு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அது வந்து நான் அப்புறமா சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் ஆப்ஷன் வந்து 1100 கொயின்ஸ் வந்து இன்வைட் பண்ணவருக்கும் கிடைக்கும், நமக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் இப்போ கொயின்ஸை வச்சு நீங்கள் ஏதாச்சும் ஏர்ன் பண்ணி ரிடீம் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஓர்டர் வந்து இப்போ என் ரெஃபரல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆள் வரீங்கன்னா அவருக்கு நியூ யூஸர் தானே, அவர் வந்து ஃபஸ்ட்டு ஓர்டர் பண்ணுறாரு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே, கிஃப்ட்கார்ட், அமேசான் கிஃப்ட்கார்ட், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ அவர் வந்து $10 அப்படிங்கிற மாதிரி ஒரு கூகுள் பிளே கிஃப்ட்கார்டை ஓர்டர் பண்ணிட்டாருன்னா அது ஃபஸ்ட்டு ஓர்டர்னா அதுக்கு வந்து எனக்கு $20 தருவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வின் கோயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான ஒரு விஷயம், எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரே விதமான இமேஜ் வந்து நீங்கள் எமர்ஜ் பண்ணக்கூட வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம கோயின்ஸ் ஆட் ஆகிடும். ரெஃபரல் கோட் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்வைட் பண்ணவருடைய கோட்ஸை வந்து நீங்கள் அந்த லிங்கை வந்து இதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கனாலே போதும். ஸோ உங்களுக்கு கோயின்ஸ் ஆட் ஆகிடும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப் த கார்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 தடவை வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பானுங்க. இந்த 4 தடவையில் 1 தடவை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து 30 செகண்டுக்கு அப்புறமா தான் 200 வாட்டி வரும். ஸோ எல்லாத்துலேயும் இருக்காது, ஸ்பின் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, அட்வர்டைசிங் பார்க்குறதா இருந்தாலும் சரி. ஸோ சாரி அட்வர்டைசிங்கில் லக்கி 2 ஸ்பின் இது வந்து பார்த்தீங்கன்னா
எக்ஸ்ட்ரா காயின்ஸ். அது வந்து இதை மாதிரி ஸ்பின் ஸ்க்ரெச் பண்ணுறது, ஸ்பின் பண்ணுறது, ஃப்ளிப் பண்ணுறது, அந்த மாதிரி காயின்ஸ். இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க, ஈஸியாக ரன் பண்ணிக்கலாம். ஸோ அந்தந்த டைம் வந்து 30 செகண்டுக்கு அப்புறமா தான் வரும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரே செகண்ட் தான் அது இருக்கும். டெய்லி சிக்கின் எல்லாமே ஓகே. லாஸ்ட்டு வந்து எடிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ரொஃபைலில் போய்ட்டு நீங்கள் ஏதாச்சும் எடிட் பண்ணிவிட்டு ஒரு எட் பண்ணிங்கன்னா அந்த எடிட்டுக்கு வந்து ஒரு வாட்டிக்கு தான் காயின்ஸ் கொடுக்குற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டது, ஸோ நான் சும்மா சொன்னேன், நீங்கள் அப்படி கேட்டுருக்கீங்கன்னு நினைச்சு சொன்னேன். ஸோ இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணி வெப்சைட்லாம் இன்ஸ்டால் பண்ணி வந்துன்ற மாதிரி இருக்குல்ல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை மாதிரி காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சேவ் யூஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு வந்து வெப்சைட் ஒன்று கொடுத்து அதுக்கு ஸ்பான்சர் பண்ணுற மாதிரி அதுக்கு காயின்ஸ் கொடுக்குற மாதிரி வச்சுருக்காங்க. விசிட் வெப்சைட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதுக்கு போய் நீங்கள் விசிட் பண்ணிட்டு வந்தீங்கனால அந்த அதோட செவிக்கோட ரெக்யூர்மெண்ட்ஸ் வந்து டாஸ்க் இல்லைன்னா கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இது வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லக்கி ஸ்பின், ஸோ லக்கி ஸ்பின் வீல். ஸோ அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஆப்ஷன், இந்த ஸ்லைட் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ அந்த ஸ்லைட் வந்துடும். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து கிஃப்ட் கார்ட்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம். என்னென்ன கிஃப்ட் கார்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த கிஃப்ட் கார்டு ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கார்டில் வந்து எல்லாத்துக்குமே ஒரே வகையான ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. கோயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 88,000 ஸ்டார்ட் பண்ணிட்டுனா அது 88,000 எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். எதில் முடியுதோ அவ்வளோ கோயின்ஸ்லாம் எல்லாமே முடியும். ஸோ 3,36,000 கோயின்ஸ் வந்து முடியுதுன்னா அது எல்லாமே அப்படி தான் முடியும். ஸோ அமேசிங் கிஃப்ட் கார்டு கொடுத்துருக்கு. ஸோ கொஞ்சம் பெக்காயிடு ஃப்ரெண்ட்ஸ், சாரி சாரி, எல்லாருமே சாரி. ஸோ அடுத்த வீடியோ என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் கிஃப்ட் கார்டு கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரீம் கொடுத்துருக்காங்க, ப்ளே ஸ்டேஷன் கொடுத்துருவாங்க, ஐடியூன்ஸ், எக்ஸ்பாக்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேபால் கொடுத்துருக்காங்க, கூகுள் ப்ளே கிஃப்ட் கார்டில் நம்ம தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா $25 வந்து பார்த்தீங்கன்னா $1,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 25,000 ஸ்டார்ட் பண்ணி $1,000 முடிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே காயின்ஸ் வந்து ரொம்பவுமே அதிகமான காயின்ஸ் தான். ஸோ நம்ம ஏர்ன் பண்ணுற விதத்தை பொறுத்திருக்கு. ஸோ ரெஃபரல் மூலியமாக தான் நம்ம அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அடுத்தது காயின்ஸ் அதில் ரெண்டாவது இடத்து பிடிக்கிறது எதுவான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபர்ஸை டவுன்லோட் பண்ணி ஸோ அந்த ரெக்யூர்மெண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணுற மூலியமாக கிடைக்கிற காயின்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஏர்ன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெஃபரல் பண்ணுற மூலயமா ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே வந்து நான் ஏர்னிங் ஆப்ஷன்லேயே ஃபஸ்ட் இருக்கிற அப்படின்னா அது மட்டும்தான் சொல்லுவேன். ஸோ ரெஃபரல் பண்ணுறதால மூலயமா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக வந்து நம்ம அந்த கோயின்ஸை வந்து நம்ம ரீச் பண்ண முடியும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன் லிங்கில் உங்கள் லிங்கில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் ஏன் லிங்கை தான் நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பான்சர் அதிகமாக மாதிரி பண்ணுங்கள். ஸோ அதால் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் அதை தவிர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இந்த எடிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத போய் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாருமே கூப்பிட்டுக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் இந்த விடைபெற நான் உங்கள் 360 தமிழ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை, சி யூ.